அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். டான்ஜெட்கோ நிர்வாகத்திற்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே ஊதிய மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தையில் நீண்ட காலமாக இருந்த முட்டுக்கட்டை இறுதியாக நேற்று தீர்க்கப்பட்டுள்ளது. மின்துறை அமைச்சர் நேற்று டான்ஜெட்கோ தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் 12வது ஊதிய திருத்த பேச்சுவார்த்தை, 6% உயர்வு மற்றும் 10 ஆண்டுகள் பணி முடித்த அனைவருக்கும் கூடுதலாக 3% தீர்வுடன் முடிவடைந்ததாக அறிவித்தார். 19 தொழிற்சங்கங்களும் டிசம்பர் 1, 2019 முதல் 6% உயர்வுக்கு ஒப்புக்கொண்டன. 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு கூடுதலாக 3% உயர்வு கிடைக்கும். மொத்தத்தில் 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு 9% உயர்வு கிடைக்கும் என்று அவர் கூறினார். நிலுவைத் தொகை 1/4/2022 முதல் வழங்கப்படும். முதல் தவணை 2023 ஜூன் மாதமும் இரண்டாவது தவணை 2024 ஜூன் மாதமும் வழங்கப்படும். 1/12/2019 முதல் 31/3/2022 வரை மொத்தம் 28 மாதங்களுக்கும் மாதம் ₹500 வழங்கப்படும். வேலைப்பழு தனியாக பேசி முடிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளாஸ்1, கிளாஸ்2 அதிகாரிகளுக்கும் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊதிய மாற்றத்தால் 75,978 ஊழியர்கள் பயனடைவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். சேவை வெயிட்டேஜ் மூலம் சுமார் 66,548 ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார். இன்னும் ஓரிரு நாட்களில் தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊதிய திருத்தத்தால் டான்ஜெட்கோக்கு ஆண்டுக்கு 527 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும். மேலும் 2019 டிசம்பர் 1ஆம் தேதி முதல் நிலுவைத் தொகை வழங்க 622 கோடி ரூபாய் செலவாகும்.